சென்னை மெரினா கடற்கரையில் விநாயகர் சிலைகள் கரைக்கும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுஷ்மா வழங்க பார்க்கலாம். சுஷ்மா வணக்கம். விநாயகர் சிலைகள் 1500க்கும் மேற்பட்ட சிலைகள் இன்று மெரினா கடற்கரையில் கரைக்கப்பட உள்ளன. அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம் சுமதி. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொண்டாடப்பட்ட விநாயகர் சிலைகள் அனைத்தும் இங்கே பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட ஏரியாக்களில் வந்து விநாயகர் சிலைகளில் வந்து கரைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்துட்டு மிகப்பெரிய பாதுகாப்புகள் வழங்கி கொண்டே வராங்க. இப்போ பட்டினப்பாக்கம் சாலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வள்ளுவர் கோட்டத்துலேருந்து இந்த பக்கம் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வாகனங்களுக்கும் அந்த சிலைகளுக்கும் எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வாகனங்கள் தனியாக அனுப்பப்படுது. வாகன இந்த விநாயகர் சிலைகளை எடுத்து வர வாகனங்கள் தனியாக அனுப்பப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாதுகாப்பு அப்படின்றது போலீஸார் வந்து மொத்தமாக கிட்டத்தட்ட வந்துட்டு 10500 போலீஸார் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வாகனங்கள் செல்லும் வழியில் மொத்தமாகவே 10500க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து இந்த இடத்துல இறங்கியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு திருவெற்றியூர், பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, காசிவேடு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த விநாயகர் சிலையானது கரைக்கப்பட்டு வருகிறது. சிலைகள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 இல்லை 7 அடி கொண்ட சிலைகளாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ அதாவது ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதுக்கு மருத்துவங்கள் வழங்குறதுக்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு மட்டுமே மொத்தமாக 1524 சிலைகள் வந்துட்டு இந்த பக்கம் கரைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சிலைகள் வந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் மெரினா கடற்கரை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கத்தில் தான் கரைக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. பட்டினப்பாக்கத்தில் மொத்தமாக பல சிலைகள் இருக்கிறனால இந்த சின்ன சின்ன சிலைகளை வந்து இந்த மெரினா கடற்கரையில் கரைச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக இங்கே கரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்களை மட்டும்தான் அனுமதி செஞ்சு அவங்கள மட்டும்தான் உள்ள இந்த விநாயகர் சிலையோட கரைக்க விடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் குழந்தைகள் அதுக்குள்ள போகாத வண்ணம் இருக்கிறதுக்காக அதுக்கான தடைகளும் இருக்கப்படுகிறது. இப்போ மொத்தமாக கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 500க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மீதி உள்ள 500 சிலைகளை கரைக்கிறதுக்காக இந்த போலீஸார் மொத்தமாக தீவிரமாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம இருக்கிறது மெரினா கடற்கரை. சின்ன சின்ன சிலைகளை இந்த அந்த அங்கே ஃபுல்லாக வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றனால சின்ன சின்ன சிலைகளை இங்கே கரைக்கிறதுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சுமதி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுஷ்மா.